வணக்கம் ரீதியாக நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலம் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நிறைய பேர் வீட்டுல வந்து பொருட்கள் காணாம போயிடும் திருடர்கள் தொல்லை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே கூட எடுத்துருவாங்க நம்ம நேரடியாக கேட்க முடியாது ஸோ திருடு போன பொருள்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது என்னாரு தான் திருடினாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா இல்லை இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் இந்த வெத்தலையில மை போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்களா அதாவது இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நான் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குருநாதர்லாம் கேரளாவில் இருக்கும்போதெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த வெத்தலையில் போட்டு பார்த்துட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை குறி சொல்லுவாங்க இவங்க இந்த லெவலில் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிற இதெல்லாம் உண்டுங்க இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி கரெக்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னா இருக்காங்க நான் சொல்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இதுக்காக அவங்க உங்கள்கிட்ட போய் லட்சங்கள்லேயும் அதுலேயும் இதுலேயும் தான் பண்ண போகிறதில்ல நாமினல் சார்ஜஸ் அவங்க கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க யாருமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஓவராலாக இருக்கா இருக்குது சரிங்களா அப்போ பொருள் தொலைந்து தொலைந்து போகிற பொருளை கண்டுபிடிக்க முடியுமா தாந்திரிக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதில் முடியாதுன்னு அந்த கணக்கில் வந்துடுத்து அந்த பறல் போட்டு பார்த்து முடியாதுன்னு தான் வரும் முடியவும் செய்யும் முடியாதுன்னு அதில் உத்தரவு வந்துருச்சு நாங்கள் பரல்லாம் போட்டு பார்க்கும்போது சில இதுக்குன்னு சில தேவதா இருக்காங்க அப்போ அவங்கள நாங்கள் அழைச்சி கேட்கும் போது இந்த பொருள் வரும் இந்த பொருள் வராது இது கிடைக்கும் இது இந்த திசையில் இருக்கா இருக்குது இல்லை இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த இதில் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் வரா வராது அந்த பொருளே கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தால் அதில் வராதுன்னு நானே எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் இதுவும் உண்மைதான் பட் இதுக்குன்னு சில தெய்வங்கள்லாம் உண்டுங்க சரிங்களா தொலைந்த பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி தொலைஞ்ச பொருள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எந்த சுவாமியை நீங்கள் நினச்சி கட்டினாலும் கட்டினாலாம் துணி கட்டி வச்சாலும் கண்டிப்பா காசு கட்டி வச்சாலும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து கட்டி வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப மாறுபட்ட கருத்தவே கிடையாது கண்டிப்பா சார் இதில் நிறைய பேர் பாருங்க ரோட்ல நடக்கும்போதும் சரி போகும்போதும் சரி என் நானே கூட சில சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன் காக்கா வந்து திடீர்னு தலையை தட்டிட்டு போகும் இல்லை வேற ஏதாவது பறவைகள் வந்துட்டு போகும் அது ஒரு சிலருக்கு வந்து இது அடிக்கடி நடக்கும் பறவைகளால நிறைய தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும் இது என்ன ஒரு வகையான தோஷமா இல்லை சாபமா சார் எதனால் ஏற்படுது அது இது பறவைகள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது நண்பர்களே சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடி வாங்குறவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பீங்க உங்களை மட்டும் நாய் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து நடந்து போவீங்க நாய் கடிக்கும் சில பேருக்கு பறவை தட்டும் நீங்கள் இது என்னென்னா ஆழ்ந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கும் நம்ம நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கோளோட தன்மைக்கு வந்து காக்கான்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கணுன்னா சில பேர் வீட்டில் வந்து நம்ம பித்ருக்களுக்கு பண்ணிவிட்டு காக்கா காக்கான்னு பண்ணுறாங்கன்னா என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போய் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி கேலி பண்ணுறவங்களுக்கு அது என்ன எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்குறதுக்கு பாவம் பொறுமை இருக்காது சரிங்களா அப்போது அதுக்கான தத்துவம் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஏன்னா அந்த பித்ருக்களுக்கான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது அது வந்து காக்காங்கிறது வந்து சனீஸ்வர பகவானோட தன்மை சரிங்களா அப்போ ஒரு கர்மகாரகன் இப்போ இந்த கர்மக்காரகனுக்கு ஏன் அவரோட இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அது ஏன் கொடுக்குறோம்னா யார் ஒருத்தர் பித்ருக்களுக்கு கரெக்டான முறையில் செய்யலையோ பித்ருக்கள் சாபங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி தட்டும் புறா வந்து க தட்டும் காக்கா வந்து அடிக்கும் சில பேருக்கு பருந்து வந்து அடிக்கும் சில பேர் பருந்து வந்து கொத்திட்டு போகிறவங்கலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் என்ன ஆகும்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் செல்லப்பிராணிகள் செத்து போயிரும் செத்து போயிடும்னா அது நாய்க்குட்டியாக இருக்கலாம் பூனைக்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தோன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை கூட அது வாங்கி இறக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் தொடர்ந்து நடக்குது சில பேர் வீட்டில் மீன் செத்து போயிரும் டப்பு 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 டப்புன்னு செத்து போவோம் இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சி பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களே இதெல்லாம் நம்ம சொன்னால் சும்மா சொல்கிறோம்மாங்க அதெல்லாம் கிடையாது அதை உணர்ந்தவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அன்பாக இருந்த சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அனுபவங்களை சொல்லும் போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு மக்களுக்கும் புரியும் அப்போ அது என்ன பண்ணுன்னா அந்த உயிரினங்களுக்கு நம்மளை கூட எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ் உண்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குறிக்காட்டோம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்கா பித்க்கோள் சம்பந்தமான எதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சுய ஜாதகத்தை பார்க்குறதும் உண்டு அந்த மாதிரி விஷயங்களில் வர்றவங்க வறுமுன் காக்கிற தத்துவப்படி அவங்க காப்பாற்றிக்கிறது எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்களும் சரி நல்ல இதை பக்தியோடு இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறதும் உண்மை தான் வர்ற வந்து அவங்க சரியாயி அதுக்கப்புறம் வராததும் சரி சில பேருக்கு சர்பங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரும் சர்மம் நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லக்கூடாது நடுக்காட்டில் இருக்கேன் அப்புறம் சர்பம் வராமல் என்ன வரும் பாம்பு வராமல் என்ன வரும் அந்த சப்ஜெக்ட் சொல்லலை சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் பூரா வரும் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நம்ம சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ் அங்கே வீக்காக இருக்கும் போது இதெல்லாம் வரும் நண்பர்களே கண்டிப்பாக சார் சார் இப்போ நிறைய பேருக்கு எப்படியாவது கோடேஸ்வரன் ஆயிடணும் லட்சாதிபதி ஆயிரணும்னு சொல்லியிருக்கோம் ஆசை இருக்க தான் செய்யும் நீங்கள் நிறைய தாந்திரிக பரிகாரம் சொன்னீங்க பட் இருந்தாலும் என் கேள்வி என்னென்னா கோடேஸ்வர யோகத்தை வந்து தாந்திரிக பரிகாரம் மூலயமா பெற முடியுமா ம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என் அன்பார்ந்த நேயர்களே இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் நான் சொல்லியே கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கணவன் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது பளிக்கும் சரியா நீங்கள் நாட்டு வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் இடம் வச்சுருக்கவங்க மா மாமரத்தை நடுங்க சரிங்களா நாட்டு மாமரத்தை நடுங்க ஒரு வேளை உங்கள் வீட்லேயே இருக்குது இல்லை பக்கத்துலேயே நாட்டு மாங்காய் வச்சுருக்கிற வீடு இருக்குது அப்படின்னா அந்த மாவேலை இருக்குது பார்த்திங்களா அந்த மாவேலையை எடுத்து நீங்கள் மனசார என்ன பண்ணுங்கன்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல டைப் பண்ணுங்க அதுல வரும் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி அப்படின்னு வரும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒழிக்க விடுங்க நான் திருப்பியும் சொல்றேன் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு இந்த மந்திரத்தை இந்த மாவிலையை எடுத்து அந்த மாவிலையை எடுக்கும் போது தயவுசனம் நகம் படாம எடுங்க மாவிலை ஒரு பெரிய மூலிகை அதனால தான் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் பண்ணும்போது மாவிலை தோரணம் கட்டுறதுக்கான காரணமும் அது தான் அது அஷ்டலட்சுமி ஸ் 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 மாவிலை அப்படிங்கும்பொழுது அந்த மாவிலையை எடுத்து மனைவிமார்கள் கணவன் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சி அந்த மாவிலையை எடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய மாங்கொத்து இருந்தது அப்படின்னா பதினோரு மாவிலையோ இல்லை நூற்றி எட்டு மாவிலையோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஈசனுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்ல விட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ண 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 நிறைய மாற்றம் வரும் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க அது டெய்லி நான் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா டெய்லி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிறீங்க ட்ரில்லினஸ் ஆகிறீங்கன்றதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றம் வரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு சுயஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆவாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஊர்க்குருவி ஆகாது அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது பருந்து என்றைக்குமே ஊர்க்குருவியாக அடையாது அதனால் கண்டிப்பாக வந்து ஜோதிட அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா சாதாரண ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே பெரிய கோடீஸ்வர்களாகிடுவாங்க ஒரு மந்திரத்தினால அப்படியே இங்கே பெருசாகிற இல்லைன்னாலும் இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மாவிலை தாந்திரிகம் உங்களுக்கு உதவி